வினய் மித்ரா சீரியலில் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம். வினய்காக கஷ்டப்பட்டு அந்த அம்மன் தாலியை வந்து போராடி வந்து வாங்கிட்டாங்க. இதை வந்து குருக்கள் வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அம்மன் தாலி வந்து கிடச்சிருச்சு. இனிமேட்டு உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த அம்மன் தான் பொறுப்பு. நல்லபடியாக நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வாசிகமாக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உமாவும் ராஜேந்திரனும் அதே மாதிரி சந்தோஷத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பொண்ணு கல்யாணத்தை பார்க்கலன்னு நம்ம இவ்வளோ நாளாக கவலைப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ அந்த பாக்கியம் கிடச்சிருச்சுல. சந்தோஷமாக அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த தாலி எடுத்துகிட்டு வந்து குருக்கள் வந்து வினய்ட்ட வந்து கொடுக்குறாங்க. வினய் வந்து அந்த தாலி வந்து அப்படியே வந்து கட்ட வராங்க. அப்போன்னு பார்த்து மித்ரா வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. இனிமேட்டு என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் தான் சந்தோஷமாக அதை மாற்றணுங்கிற மாதிரி அவங்க வந்து ஹாப்பியாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து வினய் வந்து லைட்டாக வந்து மயக்க வர மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து மயக்க வந்து கீழே விழுந்துட்டாங்க தாலி கட்டாமல். மித்ராவுக்கு ஒன்றுமே புரியல. அன்றைக்கி அந்த சித்தர் சொன்னது வந்து அந்த தாலி உங்ககிட்ட கிடச்சா கூட அது உன் கழுத்தில் ஏறிடுமாங்கிற மாதிரி அவங்க சொன்னது அப்படியே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து உமாவும் ராஜேந்திரனும் என்னாச்சு தம்பி என்னாச்சு தம்பிங்கிற மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாக்கில் வந்து வசந்தி வந்து அவங்கள்ட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அம்மன் தாலி வேணும்னு இவ்வளோ போராடினியான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வார்த்தைகள் வந்து வாசிக்கு முன்னாடி ராம்கிசார் முன்னாடி இது மாதிரி கேட்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம்.